அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, ஐயா, ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் மாத்திரமல்ல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அதே யாக்கோபு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், நன்றாக கவனியுங்கள், அது எப்படி துன்பப்பட்டாலும் சரி, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஐயா, நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போ யுத்தம் பண்ணுவார் கர்த்தர்? நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது. சிலர் நினைக்கிறாங்க, நம்ம சும்மாயே இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் செய்யக்கூடாது, நீங்கள் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஐயா, உங்க போராட்டம் எல்லாம் ஜபத்திலே. அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது, நாம் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். பாருங்க, நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்தி நம்முடைய முழங்கால்களை முடக்கி பரலோக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள், தன்னை விட்டு எடுபடாத. எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த ஆபத்திலும், எந்த துக்கத்திலும், எந்த வேதனையிலும், ஐயா, மரணமே வந்தாலும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களை வெள்ளம் போல ஆபத்துகளும் போராட்டங்களும் துன்பங்களும் வெள்ளமாய் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், முதலாவது எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் பரலோக தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை, சுகத்தையை, வெற்றியை, இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே, அவரை நோக்கி வாருங்கள். ஐயா, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில், அவரை கண்டடையத்தக்கதாய் இரவிலே விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், நடுச்சாமத்திலே எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா, இரவின் முழுவதும் போராடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாருங்கள், நம்முடைய கர்த்தருக்கு விரோதமாக ஐயா பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியர்களும் அவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் எண்ணி பல்வேறு காரியங்களிலே ஈடுபடும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தார் என்று லூக்கா 16:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உலக ரட்சகராம், அன்பின் நேசராம் இயேசு, அவர் பாருங்க, இருந்த சிச்சுவேஷனின் நிமித்தமாக, சூழ்நிலைகளின் நிமித்தமாக அவர் நமக்காக செய்ய வேண்டிய முக்கியமான சிலுவையிலே செய்து முடிக்க வேண்டிய மகிமையான காரியங்களின் நிமித்தமாக அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார், பரலோக தேவனை நோக்கி பார்த்து என்று வாசிக்கிறோமே. அருமையான தேவ பிள்ளையே, நீயும் நானும் இந்த எல்லா உபத்திரவங்களில் இருந்து விடுதலை அடைவதற்காக, வெற்றியை பெறுவதற்காக, உன்னுடைய பிள்ளைகள், ஐயா, சிறைப்பட்டு போனது போல் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், ஐயா, சோர்ந்து குளிர்ந்து, ஐயோ, அவமாய் போய் கொண்டிருக்கிற தாறுமாறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய தொழில் வியாபாரம் முற்றிலும் நஷ்டமாகி கடன் தொல்லை பாரத்திலே கிடக்கிற என்னுடைய குடும்பத்திற்காக உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்மை கண்ணடையத்தக்க சமயத்திலே நான் வந்திருக்கிறேன். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நானோ உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று நடு இரவிலே ஜெபித்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஜனங்கள் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது, பாருங்கள், வனாந்திரத்திலே இவர்களை திரும்ப தொடர்ந்து பிடித்து அழித்து விட வேண்டும் என்பதற்காக பார்வோனும் அவருடைய பலத்த சேனையும் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இவர்களை அழித்து முற்றிலும் நிர்மூலமாக்குவதற்காக மகாபெரிய இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப
அப்பொழுது என்ன செய்தார்கள் தேவ பிள்ளைகள் தெரியுமா? அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நடந்தது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே? யாத்ராகமம் 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், நன்றாக கவனியுங்கள், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேரையை பார்த்தார். அவர்களை பார்த்து அவர்கள் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது, ஐயா நீங்கள் விடைவிடாது ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்ப்பார் பார்ப்பார். இன்னும் என்ன செய்வார் பாருங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் புறப்படுவார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை. ஐயா உங்களை விரோதிக்கிறவர்கள் அவரை விரோதிக்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்கள் பரலோக தேவன் உங்கள் தகப்பனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆதலினால் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். என் தேவனே, என்னுடைய பிரச்சனைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறவர், பாரும் நீ சொல்லாதுங்க, பார்க்கிறவர். ஐயா நீர் எங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர். தகப்பனே எங்களுடைய மதில்கள் எல்லாம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வியாபாரம், தொழில், வேலை, குடும்பம் எல்லாம், எங்களுடைய மதில்கள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என் தேவனே, நீர் எங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர். இந்த சத்துரு எங்களை பிரித்து கொண்டு போக முடியாது, என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக முடியாது, எங்களை தொலைத்து கட்ட முடியாது, எங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணி பாருங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக விரைவாய் மிக விரைவாய் விரைவாய் மிக விரைவாய் கர்த்தருக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண தொடங்குவார். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள், எதிராய் நின்றவர்கள், உபத்திரப்படுத்தினவர்கள், உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் துக்கங்கள், உங்களுடைய எல்லா வேதனைகளும், உங்களை சுற்றி சூழ இருந்த எல்லா பிரச்சனைகளும் கூட உங்களை விட்டு ஓடி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், 25 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பொல்லாத பார்வோனின் இராணுவத்தார் எல்லோரும் பாருங்கள், ஐயோ இவர்களை விட்டு ஓடி போவோம், கர்த்தரே அவர்களுக்காக துணை நின்று எகிப்து விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அவர்களை பார்த்து கலங்கடித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த செங்கடலை பார்த்து உன் கரத்தை நீட்டு என்றார். செங்கடல் இரண்டாக பிளந்தது, மறுபடியும் கரத்தை நீட்டு என்றார். செங்கடல் இரண்டாக பிளந்திருந்த செங்கடல் ஒன்று கூடியது. ஒன்று கூடியது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று கூடிய அந்த செங்கடலை கடக்க முயன்ற எல்லா பார்வோனின் இராணுவமும் எல்லா ரதங்களும் குதிரை வீரர்களும் பராக்கிரமசாலிகளும் ஒரு திரி அணைந்து போவது போல அந்த செங்கடலிலே அழிக்கப்பட்டு போனார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள், தீவிரமாய் ஜெபியுங்கள், ஊக்கத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து கேளுங்கள். கர்த்தாவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர், வெற்றி சிறக்க செய்யும், அது இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நடப்பதாக என்று கேளுங்கள். விசுவாச அறிக்கை செய்யுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். அவரே சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை நான் அனுப்பிய காரியமாய் வாய்க்கும்படி செய்யாமல் வெறுமையாய் திரும்பாது, அது அப்படியே செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். எப்படி மோசே பாருங்கள் கடலை பிளப்பதற்கும் கடலை ஒன்று கூட்டுவதற்கும் கரத்தை நீட்டினாரோ, அதுபோல தேவ பிள்ளைகளாகி நீங்கள் பாருங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். இப்படித்தான் ஒருமுறை தேவ ஜனங்கள் கானானியர்களால், அவனுடைய அதிபதிகளால் ஜனங்கள் மிகுதியாய் துன்பப்பட்டார்கள். இந்த பாடுகள், துக்கங்கள், வேதனை போராட்டங்களிலே தேவ ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பரலோக தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் பாருங்க தேவோராள் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். பாருங்க அவர்கள் பரலோக தேவனை நோக்கி முறையிட்ட முறைப்பாடினால் நடந்தது என்ன? யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. ஐயா நியாயாதிபதிகள் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோட யுத்தம் பண்ணின.
கீசோ நதி பூர்வ நதியாகிய கீசோ நதியே எதிரிகள் எல்லோரையும் இழுத்து கொண்டு போய்விட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், நாம் முறையிடும் பொழுது ஐயா நமக்காக கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்புவார். நீங்கள் முறையிடும் பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்கிறவரை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்கு சகாயம் செய்கிறவர்கள் உங்களை தேடி வருவார்கள். கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே எங்களுக்காக எழுந்தருளும், எழுந்தருளும். ஐயா யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களை எல்லா உபத்திரங்கள் வேதனைகள் துன்பங்கள் அவமானங்களில் இருந்து விடுதலை செய்வதற்காக உம்முடைய கரத்தில் இருந்தே எங்களுக்கு அனுக்கிரகம் கடந்து வரட்டும். எதிரிகளை அது நிக்கிரகம் பண்ணட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் செய்வார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜெபியுங்கள், தளராது ஜெபியுங்கள், தளராது ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த பலன் உங்கள் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகளை காட்டிலும் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. எது மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். பாருங்கள், யாக்கோபு 5:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா என்பவன் நம்மை போன்ற பாடுள்ள மனிதன், ஐயா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது பாருங்க, 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழையே பெய்யவில்லை, மழையே பெய்யவில்லை. பாருங்கள், எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அன்பான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளும், எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக, ஐயா மோசேக்காக, மோசேயின் ஜனங்களுக்காக வனாந்திரத்திலே எழுந்தருளிய கர்த்தர், எழுந்தருளி இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். தளர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தளர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், ஐயா இடைவிடாது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்காக எழுந்தருளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் அவரை நோக்கி, கர்த்தாவே என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் அப்பா ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர வேண்டும் உம்முடைய வார்த்தையின்படியே. எங்கள் பந்திகளிலே அவர்கள் சித்திரம் தீர்த்த மூளை கற்களைப் போலவும் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும் வளர்ந்து ஓங்கி செழிக்க வேண்டும். கேளுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிற காரியத்தில் கர்த்தர் சொல்லுவார், மகளே மகனே நீ விசுவாசித்தபடியே ஆகக்கடவது. ஐயா எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். இன்னும் கர்த்தர் உங்களை பார்த்து, ஒருவேளை உலகம் உங்கள் ஜெபத்தை கேட்டால் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்கள் விருப்பத்தை, உங்களுடைய விசனை, உங்களுடைய தரிசனத்தை பார்த்து உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்திலே கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், முறையிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஐயா கர்த்தாவே முதலில் என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவனும் தரிசிக்க முடியாதே. என்னை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய திருரத்தத்தாலே, என் பாவங்கள் அற என்னை கழுவும் ஆண்டவரே. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களை இப்பொழுது பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே நிச்சயமாய், நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார், உங்களை கைவிட மாட்டார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து விசேஷமாய் அருமையான தேவ பிள்ளைகளை நடு இரவிலே எழும்பி, நடு இரவிலே விழுத்திருந்து நடு ஜாபத்தில் ஜெபியுங்கள். ஐயா உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறதான வேளையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை தட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நடு இரவு ஜெபம் பரலோகத்தை தட்டும். அருமையான தேவ பிள்ளையே, நீ உபவாசத்தோடு நடு இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை பலவந்தப்படுத்தும். நீங்கள் பரலோகத்தை பலவந்தப்படுத்துகிற எவனும் அதை பிடித்துக் கொள்ளுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்
கொள்கிறார்கள். ஐயா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். கர்த்தரை போல, ஒரு நல்ல தாவீதை போல, பவுலை போல, ராம் முழுவதும் உங்கள் காரியங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசத்திலே நடக்கிற அநியாயங்களுக்காக, தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்களுக்காக, ஊழியர்களுக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற அட்டுழியங்களுக்காக விழித்திருந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வீட்டை அவரே கட்டுவார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழிலை அவரே கட்டுவார், அவரே காத்துக்கொள்ளுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். இந்த ஜப சீரியல்ஸை தொடர்ந்து நாங்கள் வெளியிடுகிற இந்த ஜபத்தை பற்றிய விசேஷங்களை நன்றாக அறிந்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உங்களை பெருகவே பெருக செய்து, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். Amen. Hallelujah. Beloved in the Lord, to know more about this ministry, their testimony, trials they passed through, meetings that held in African countries like Kenya, Uganda, Rwanda, many challenging things that happened in Odisha, Chhattisgarh, Maharashtra, and healing testimonial videos can be seen in our website www.raviabrahamministries.org.